அரசு மாணவர்கள் விடுதிகள் குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் எழுந்து முகம் சுழிக்கும் வகையில் இந்த காலத்தில் பொதுமக்களை ஆச்சரியப்படுத்தும் விதமாக சுகாதாரத்துடன் அரசு மாணவர் விடுதியை கவனித்து வருகிறார் விடுதி காப்பாளர் ஒருவர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார்குப்பம் அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் அரசு பதிவேட்டில் மட்டுமே மாணவர்கள் இருந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு அவ்விடுதி காப்பாளராக ஸ்டாலின் என்பவர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற நாளில் இருந்து இன்று வரை தன்னுடைய சொந்த முயற்சியால் முட்புதர்கள் செடி கொடிகளுடன் நிறைந்து காணப்பட்ட விடுதியை சுத்தம் செய்து மரக்கன்றுகளை நட்டார். பின்னர் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு மரக்கன்றுகளை வாங்கி தோட்டம் அமைத்து பராமரித்து வருகிறார். கைப்பட்டால் மண்குடிசை கூட மாளிகையாகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப விடுதி என்று பார்க்காமல் தனது வீடு போல் பார்த்து பார்த்து இரு கண்கள் போல் விடுதியை தினமும் சுத்தப்படுத்துவது மட்டும் இன்றி கழிவறைகள் சுத்தமாக வைத்திருப்பது, உணவு சமைப்பதை கவனித்து அரசின் விதிமுறைகளுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குவது என அனைத்தையும் கவனித்து கடைபிடித்து வருகிறார். ஐயையோ, இதோடு போதுண்டா சாமி என்று அன்றைய பணியை அதோடு முடித்துக் கொள்ளாத ஸ்டாலின் மாலை நேரங்களில் மாணவர்களை விளையாட்டில் உற்சாகப்படுத்தி தினமும் இரவு நேரங்களில் மாணவர்களின் கற்றலுக்கு தூண்டுதலாக சக நண்பர்களைப் போல் பேசி பழகி கல்வியில் ஆர்வத்தையும் வளர்த்து வருகிறார். விடுதியில் உள்ள 65 மாணவர்களில் இரவில் குறைந்தது 30 முதல் 35 மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். மற்றவர்கள் காலை மதியம் நேரங்களில் உணவு அருந்தி பள்ளி செல்கின்றனர். விடுதி மாற்றத்திற்கு ஸ்டாலின் செய்யும் முயற்சிகளுக்கு துறை அதிகாரிகளும் உதவியாக இருந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு விடுதியில் பணியாற்றும் காப்பாளர்களில் சிறந்த காப்பாளராக அம்மையார்குப்பம் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி காப்பாளர் ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டு ஆட்சியர் ஆல்பின் ஜான்பர்கிஸ் கையால் சான்றிதழ் மற்றும் பாராட்டுக்களை பெற்றார். இதே போன்று அரசு துறை அலுவலர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருபவர்கள் தாங்கள் செய்வது பணத்துக்கான பணியல்ல, இது நமது கடமை பொறுப்பு என்று நினைத்து செயல்பட்டாலே நமது நாடு செழிப்படையும் என சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.